வெல்கம் பட் டி ஈஸ்டனுமே நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். நம்ம சேனலில் எப்போதுமே மாங்கா அப்டேட் வீடியோவை போட்டு இப்போ ஒரு சேஞ்சு காண்டி மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போடலான்றது இருந்தோம். அதுக்கு ஒரு புது பாதையாக இந்த மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ இறக்கி விட்டு இந்த மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ எவ்வளோ ரீச் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போடலாமா இல்லை பிரேக் டவுன் வீடியோவே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மீம்ஸ் போஸ்ட்டோ ரீல்ஸோ வந்துச்சுன்னா அதை நம்ம இன்ஸ்டா பேஜை டேக் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. இன்ஸ்டா ஐடியோட லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ சாம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு முன்னிலைக்கு தட்டி விட்டுருங்க. ஆல் ரைட் கைஸ், வாழோ நம்ம சமையலுக்குள்ளே போயிடலாமா. இதெல்லாம் ஒரு ஆர்ட்டா பார்க்க குப்ப மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, உன் மண்டைக்குள்ள இருக்க மாதிரியே இருக்குல்ல. Whatever, that drawing's nothing special. Yes, you're right. Just like what's between your legs, right? இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் டீசெண்டாக மேக் பண்ணியிருக்காங்க, பட் இங்கிலீஷில் மிரட்டி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சோனியான்றது ஒரு கிட்ஸ் ஃபேவரட் சேனல். ஸோ சோனியா தான் நருட்டோ தமிழ் டப் பண்ணனால அவங்க கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் போடுவாங்க. நார்மலாக இங்கிலீஷ் டப்பில் வர மாதிரி தமிழில் டப் பண்ணி போட்டாங்கன்னா நம்ம சின் சேனலில் ஒரு சில இடத்துல கட் பண்ணி போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து நம்ம தமிழ் டப்பை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு வேளை இப்படியே போச்சுன்னா அவன் நருட்டோ ஹியூகா ஆயிடுவான். முடியாது, இந்த மயிரா எனக்கு மச்சானா. அடியே சிரிக்கும் அவ கிறுக்கி, நான் தான் சீக்கிரம் எடுப்பேன்னு சொன்னேன்ல. மறந்துட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. செத்து போறங்க, எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. காரப்பொரி கீரப்பொரின்னு ஆட்டிக்கிட்டு வராத, வேணாத ஓட்டிட்டு போயிடுவான். இவனே ஒரு எச்சச்சல பொறுக்கி, இவன் எப்படி காரப்பொரி வாங்கி தருவான்? என் தங்கச்சி யாரு? தங்க தேர் சுண்டி விட்டா ரத்தம் வரும். இவனுக்கு போய் இவளா? இது ஆக்சுவலாக ரியல் தமிழ் டப்பா இல்லை ஃபேன் மேட் தமிழ் டப்பான்னு தெரியல, பட் டைலாக்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கு. அதுவும் நெஜி சொல்லாமல் பாருங்க, இந்த மயிரா எனக்கு மச்சானா அப்படின்னு சொல்றது, நம்ம நருட்டோ அடியே சிரிக்கமா கிரிக்கி காலைல சீக்கிரம் வெளிப்பட மாட்டியா அப்படின்னு சொல்றதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. 3 against 3. Madara, think we can take them? No. Hashirama is stronger than me. If we fight, then we'll lose. There's a kid stronger than you, brother? இந்த ரீல்ஸ்ன்றது மீம்ஸில் வராது, பட் இந்த எடிட்ன்றது கொஞ்சம் சூப்பராக இருந்தனால அதுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கலாமேன்னு நான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் ஹெட்ஃபோனை போட்டுட்டு அவங்க சொல்கிற டயலாகுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம்மையும் ஃபுல்லாக கேட்டோம்னா வேற மாதிரி கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. எல்லாரும் மீசியை முறுக்கி தான் பார்த்துருப்பீங்க, எவனாவது புருவத்தை முறுக்கி ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? அது வேற யாரும் கிடையாது, என் தளபதி மட்டும்தான். ஆக்சுவலாக சாஞ்சியோட அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே நார்மலான புருவன்றது தான் இருக்கும், பட் சாஞ்சி அப்புறம் அவனோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக இருக்கனால அவங்களோட புருவன்றது சுருண்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் சுத்தி ஏதோ ஒரு இடத்துல சொன்னது நம்ம சாஞ்சிக்கு பெர்ஃபெக்டாக சூட்டாக இருக்குது, அதை கரெக்டாக எடிட் பண்ணியும் போட்டிருக்காங்க. யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய், என்ன குறுகுறுன்னு பார்க்குற? என்னடா உமா கொடுக்குற? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஏண்டா மோனே, அது ஒரு இடம்னா அங்க போய் குத்துனியடா. மரஸ்தப்பா, அவன் எல்லாம் நெஞ்சில குத்துனா பெரிய வீரனாய் போயிருவான். பாயிண்ட்ல தான் குடி வச்சேன், திடீர்னு திரும்பிட்டான். என்னடா பெயின் எப்பல இருந்துடா வானவில் கூட்டத்தில் சேர்ந்தான், அதுவும் கக்காசியை பார்த்து உமா வேற கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை விடுங்க, நம்ம கக்காசி 1000 இயர்ஸ் சாப்பிட்ட பெயினுக்கு போட்டோடனே பெயினோட நிலைமையை நினைச்சு பாருங்க, கதறி இருப்பான். உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல, ஆனா அதுக்கு பதிலாக நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. இது என்னதான் கவுண்ட் மணி சேர்ந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிச்சிருந்தாலும் இது பெர்ஃபெக்டாக சுட்டாது நம்ம ஜெரையாவுக்கு. நம்ம நருட்டோ இதே மாதிரி ஜெரையாவை கூட்டிகிட்டு போய் ஏகப்பட்ட இடத்துல புலம்பிக்கிட்டு இருந்திருப்பான். சாவு சக்ரா, சாஸ்கே உனக்கு அதை சரியாக பண்ண தெரியல, அப்புறம் எப்படி பண்ணணும்? இப்படி பண்ணணும். இப்படியா? சூப்பராக பண்ண.
இவ்வளோ நாளாக டாக்னோஜிஸோட கிங்கு நருட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். பட் ஆக்சுவலாக ஏதாச்சும் ஒரு ஃபைட்டில் யாராச்சும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங் ஒருத்தன் தோக்கடிச்சா அவன் தானே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்னோஜிஸோட கிங்கான நருட்டோக்கே டாக்னோஜிஸோ போட்டவரை தான் இந்த மீமில் பார்க்க போகிறோம். கோவையில் அந்தரத்தில் பறந்து காட்டிய இளம் மேஜிக் கலைஞர் ஒருவரின் சாகசம் வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. லாஜிக்கை உடைப்பதே மேஜிக் என்பதை நிரூபிக்கும் அந்த நம்ப முடியாத ஆச்சரிய அனுபவம் நிச்சயம் உங்களையும் பிரமிக்க வைக்கும். பறந்து விரிந்த நீல வானம், அதில் அசைந்து மேலேறும் சிறு குழி, அது பறவை அல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர். இதேபோல் 400-க்கும் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் உடல் நலம் கருதி இனி 120 உயரத்துக்கு பறந்து காட்ட மாட்டேன் என்று அறிவித்துள்ளார். சிறப்பான ஆள் நீ. இந்த மாதிரி நியூஸ் ரீடர்லாம் இருந்தா கண்டிப்பா சோசியல் மீடியா பக்கம் வரணும்ன்ற எண்ணமே வராது. ஒபிட்டோ விட்டுட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே கண்டுபிடிச்சு ஒன் ஷாட் பண்ண நம்ம மினாட்டோ பார்த்து ஒபிட்டோ பயப்படாமல் இருக்க முடியுமா? டேய் என்னடா ஆச்சு உன் கண்ணுக்கு? இதுதான் சப்டைட்டில் ஜுட்ஸு. சப்டைட்டில் ஜுட்ஸுவா? எனக்கு அனிமே புதுசாக இருந்த டைம்ல அவங்க பேசுகிற பாஷை எதுவுமே புரியலை. அறியதுவா இத்ததுக்கு? அதனாலயே நான் சப்டைட்டில்ஸ் போட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா சப்டைட்டில்ஸோட ஸ்பீடுக்கு என்னால ஈடுகட்ட முடியல. இப்படியே அனிமேயும் சப்டைட்டில்ஸையும் மாத்தி மாத்தி பார்த்து பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல நானே டெவலப் பண்ண ஜுட்ஸு பேரு தான் சப்டைட்டில் ஜுட்ஸு. ஓ அவ்வளோதானா? அவ்வளோதானா? உன்னால அனிமே சப்டைட்டில்ஸ் இல்லாம பார்க்க முடியுமா? அதானே பார்த்தேன். எத்தனை பேருக்கு இந்த சப்டைட்டில் ஜுட்ஸு ஏற்கனவே தெரியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னதான் நீங்கள் உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் பல பல யூனிவர்சியை காப்பாற்றுறவா இருந்தாலும் வீட்டில் இருக்க ஒரே ஒரு பர்சனுக்கு அடங்கி தான் ஆகணும். அடங்கலைன்னா சாப்பாடு கிடைக்காது. இந்த கண்டினியூட்டியை நம்ம கிஷிமோட்டோ தெரிஞ்சே வச்சாரா இல்லை தெரியாமல் வச்சாரான்னு தெரியல. பட் இது ஒரு செம்ம ஹோல்சமான மூமெண்ட்னே சொல்லலாம். ஏய் ஸ்டேட் 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 ஏய் டெம்பிள் 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 கன்ஸ்ட்ரக்ஷன் ஏய் ரைட் ரைட்ல மடம் பைல ஏய் ஒழுங்கா சொல்லு அட்ரஸ் தெரியுமா தெரியாதல? அட்ரஸ் கேட்டதுனால பாய முடிட்டு போல போல நம்பி நீ சொன்ன வழியில போனதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை பெர்ஃபெக்டா செஞ்சு விட்டுட்டேன். நம்ம மார்வல் என்னங்க இப்பதான் மல்டிவர்சஸ் ஆகக்குள்ள இறங்கிட்டு இருக்காங்க. ஆனா என் தலைவன் ஜோரோவை தெரியுமா? ஒன்ஸ் லூஃபி ஒன் பீஸோட ஸ்டார்டிங்ல ஜோரோ கிட்ட நீ என்னோட ஸ்வாட்ஸ்மேனாருன்னு சொல்றதுக்கு போல நீ என்னோட நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தானா, நம்ம ஜோரோ மொத்த அனிமே வரிசையுமே மல்டிவர்சஸ் ஆக மாதிரி சுத்தி காமிச்சிருப்பான். லூஃபி ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரை மிஸ் பண்ணிட்டான். ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்து இதே மாதிரி மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பட்டனை அப்படியே தட்டி தெரிக்கி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோன்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் அனிமே முடிஞ்சக்கப்புறம் என்ன பார்க்கணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் மாங்காவாக நம்ம சேனலில் பிரேக் டவுன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஜுஜுட்சு கைசன் அனிமே முடிஞ்சக்கப்புறம் இருக்க மாங்காஸை தான் பிரேக் டவுன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் போகிற ஜுஜுட்சு கைசன் மாங்கா பிரேக் டவுன் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அவங்க மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ் டினிமே சேனல்ல போற எல்லா வீடியோ முடிக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். until then bye from DXD anime.